ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு தீபம் ஏற்றும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப உபயோகப்படக்கூடிய ஒரு பதிவு. சூரிய உதயத்துக்கு முன்னதாக பிரம்ம முகூர்த்த வேளையில் விளக்கேத்தினா பெரும் புண்ணியம் உண்டாகும், நம்மளுடைய முன்வினை பாவம் விலகும். மாலை 4-6 மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேளை சிவபெருமானுக்கும் நரசிம்மமூர்த்திக்கும் மிகவும் உகந்தது. இவ்வேளையில் தீபம் ஏற்றினா திருமண தடை, கல்வி தடை நீங்கும் அப்படின்றது ஐதீகம். ஒரு வீட்டில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினாலும் கருக்கள் நேரமான மாலை 6:30 மணிக்கு அவசியம் விளக்கேற்றணும். இது அனைவருக்கும் பொதுவான ஒரு நேரம். விளக்கை குளிர்விக்கும் போது கைகளை உயர்த்தி அணைக்கக்கூடாது, பூவால் தான் குளிர்விக்கணும். தோண்டும் குச்சியால் லேசாக அழுத்தலாம். இதுக்குன்னு பித்தளை குச்சி வந்து கடைகளெல்லாம் வந்து கிடைக்குது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி, அமாவாசை மற்றும் மாத பிறப்பு நாட்களில் திருவிளக்கேற்றி விளக்கு பூஜை செய்வது மூலம் சிறப்பான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன மாதத்துக்கு உண்டான அந்த பலன்கள் அப்படின்றத வந்து பார்க்கலாம். சித்திரை மாதம் தானிய வளம், வைகாசி மாதம் செல்வ செழிப்பு, ஆனி மாதம் திருமண பாக்கியம், ஆடி மாதம் ஆயுள் பலம், ஆவணி மாதம் கல்வி தடை நீக்கம் அறிவார்ந்த செயல், புரட்டாசி மாதம் கால்நடைகள் அபிவிருத்தி, ஐப்பசி மாதம் நோய் நீங்குதல், கார்த்திகை மாதம் புத்திர பாக்கியம் சகல வளங்களும் கிடைக்கும், மாழ்கழி மாதம் ஆரோக்கியம் அதிகரிக்கும், தை மாதம் எடுத்த செயல்களில் வெற்றி கிடைக்கும், மாசி மாதம் துன்பம் நீங்கும், பங்குனி மாதம் தர்ம சிந்தனை வளரும். அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப உபயோகப்படக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும். இனிமே கடவுளை நினச்சி பிரார்த்தனை பண்ணி தீபம் ஏற்றும் போது இதுக்குண்டான பலன்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்பர்கள் அனைவரது இல்லத்திலையும் வாழ்க்கையிலையும் பல சுபிட்சமான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அனைத்து அன்பர்களுக்கும் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பர்களே, இந்த மாதிரியான பயனளிக்கக்கூடிய பதிவு உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.